இது பிபிசியின் உலகச் செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் காசாவில் இருந்து எகிப்து செல்ல பகுதியில் குழுமி உள்ள மக்கள் காசாவில் கடும் தாக்குதல் நடத்தி ஹமாஸ் குழுவை அழிக்க உறுதி பூண்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன காசாவில் நடப்பு சூழல் என்ன விவரிக்கும் பிரத்யேக தொகுப்பு வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கை உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் எகிப்து மற்றும் காசா கரை இடையேயான ரஃபா கிராசிங் பகுதி மீண்டும் திறக்கப்படுவதாக செய்திகள் வந்த நிலையில் அங்கு ஏராளமான மக்கள் குழுமியுள்ளனர் காசாவில் இருந்து மக்கள் வெளியே செல்லவும் உதவி பொருட்கள் உடனடியாக காசாவிற்குள் அனுப்பப்படவும் இந்த எல்லை கடக்கும் பகுதி குறைந்த அளவு நேரமே திறக்கப்படவுள்ளது ரஃபா எல்லையின் சமீபத்திய புகைப்படங்கள் இவை அந்த எல்லைப்பகுதி தற்போது மூடப்பட்டுள்ளது மக்கள் ஊழியர்கள் மற்றும் உதவிப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்தரவாதங்கள் கிடைக்கும் வரை பாதையை திறக்க மாட்டோம் என்று எகிப்தியர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் காசாவுக்குள் செல்லும் அனைத்து லாரிகளையும் ஆய்வு செய்து அவை எந்த ஆயுதங்களையும் கொண்டு செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்த இஸ்ரேல் விரும்புகிறது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இல்லாத காசாவின் ஒரே வெளியேறும் பாதை ரஃபா எல்லையாகும் காசாவில் இருந்து வெளியேறும் மற்ற அனைத்து வெளிகளையும் இஸ்ரேல் முற்றுகையிட்டதை தொடர்ந்து இப்போது சாத்தியமான பாதையாக இது உள்ளது எகிப்தின் சைனாய் தீபகற்பத்தின் எல்லைக்கு தெற்கே இந்த கடவு அமைந்துள்ளது இது குறைந்த மக்கள் தொகை கொண்ட பாலைவனப் பகுதியாகும் ஹமாஸ் எகிப்து இஸ்ரேல் ஆகிய நாடுகள் யார் யார் இதனை கடந்து செல்லலாம் என்ற கட்டுப்பாட்டை கொண்டுள்ளன காசாவுக்கு உதவிகளை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக ஐநாவின் மிக மூத்த அதிகாரி மார்டின் கிரிஃபிட்ஸ் தெரிவித்தார் கடந்த வாரம் இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் உள்ள மக்களை அவர்களின் பாதுகாப்புக்காக தெற்கு நோக்கி செல்ல உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோதலில் கிழக்கு பகுதியில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களும் கான்யூனிஸ்ட் நகரில் குடிபெயர்ந்துள்ளதால் பொதுவாக நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் உள்ளனர் பிரிட்டன் மருத்துவரும் பாலத்தீனர்களுக்கான மருத்துவ உதவி தன்னார்வலருமான டாக்டர் கசான் அபு சித்தா காசாவின் வடக்கில் இருந்து தெரிவிப்பதை பார்க்கலாம் இன்று காலை மருத்துவமனையின் வெளிப்பகுதியில் நான் வாக்கிங் சென்றேன் நீர் குழாய்களை சுற்றி மக்கள் வரிசையில் சூழ்ந்துள்ளதை பார்க்கலாம் மின்சார பயன்பாடு முழுக்க முழுக்க டீசலை நம்பியே உள்ளது அது மட்டுமே மருத்துவமனைகளில் உள்ளது ஒன்றரை மாதத்தில் பயன்படுத்தப்படும் மருத்துவ பொருட்களை இந்த அவசர காலத்தில் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறோம் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அதுவும் தற்போது தீர்ந்து வருகிறது ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும் காயமடைந்தவர்களுடன் ஒரு புதிய ஆம்புலன்ஸ் வருகிறது அவை பேரழிவு தரும் சிக்கலான தீவிர காயங்களாக இருப்பதால் அதிக அளவிலான மருந்துகளும் நேரமும் ஆகும் இந்நிலையில் ஹமாஸ் குழுவை முற்றிலும் அழைத்திடுவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் உறுதியளித்துள்ளார் காசாவுக்குள் பெரும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் படைகள் தயாராகி வருகின்றன அதேவேளையில் இஸ்ரேல் ராணுவம் அங்கு எதிர்நோக்கும் சவால்கள் என்னவென்பது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பிபிசி பிரிவின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் ஜோனதன் பியல் வழங்கும் சிறப்பு செய்தித் தொகுப்பை பார்க்கலாம் இஸ்ரேல் தீவிரமாக ஈடுபட்டுள்ள மோதலில் இவர்கள் உள்ளடங்குவர் கடந்த வாரம் எல்லையை கடந்து வந்த ஹமாஸ் குழுவினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொல்லும் செயலில் ஈடுபட்டனர் அவர்களில் பலருக்கு அது ஒரு தற்கொலை படை தாக்குதல் கையிற்குண்டில் இருந்து வந்த சிறு பாகம் என் தலையின் இடது பக்கத்தை தாக்கியது என் இடது கையின் விரலிலும் குண்டுபட்டது மேலும் என் இடது கழுத்தில் ஒரு குண்டு சிக்கி கொண்டது லண்டனில் வாழ்ந்து வந்த யோவா இந்த மோதலில் இஸ்ரேல் ராணுவ தரப்பில் காயமடைந்தவர்களில் ஒருவர் மோதலில் மேலும் பலர் காயமடைய அல்லது உயிரிழக்கக்கூடும் அவரின் அடையாளத்தை மறைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டோம் வழக்கமான இராணுவம் போல் அல்லாத ஒரு எதிராளிக்கு எதிரான மோதலில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறுகிறார் யூதர்களை கொள்வதே அவர்களின் ஒரே நோக்கமாக உள்ளது அதற்குப் பிறகு பாதுகாப்பாக வீடு திரும்புவது அவர்களின் நோக்கமில்லை தாங்கள் செய்ய விரும்பியதை செய்தால் தாங்களும் உயிரிழக்கக்கூடும் என்று அவர்கள் அறிவர் அவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்களில் ஒரு பகுதி இவை தாங்கள் கைப்பற்றிய ஆயுதங்களை பத்திரிகையாளர்களிடம் இஸ்ரேல் அதிகாரிகள் காட்டினர் இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் குழுவினர் எடுத்து வந்த ஆயுதங்களில் இருபது சதவீதம் தான் இவை என்று அவர்கள் கூறினர் காசாவுக்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்தால் அவர்கள் எதிர்கொள்ளும் ஆயுதங்களின் ஒரு பகுதிதான் இது காசாவுக்குள் சில தொழிற்சாலைகளில் இவற்றைப் போன்ற ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது காசாவில் இது போன்ற ஆயுதங்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ள நிலையில் அங்கு செல்வது குறித்து உங்களுக்கு கவலையாக உள்ளதா எனக்கு கவலை இல்லை இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளால் சமாளிக்க முடியும் அவர்கள் வைத்திருப்பதில் இது ஒரு சிறு பகுதிதான் இல்லையா விரைவில் காசாவில் உள்ள பரபரப்பான விதிகளில் இஸ்ரேல் படைகள் களமிறங்கக்கூடும் இந்த பகுதிகள் குறித்து ஹமாஸ் நன்கு அறிந்து வைத்துள்ளது வழியில் கண்ணிவெடிகள் மற்றும் பிற குண்டுகள் காத்திருக்கலாம் மேலும் ஹமாஸ் குழு ஏராளமான சுரங்க குகைகளை உருவாக்கி வைத்துள்ளது கடுமையான மோதல் உள்ளூர்வாசிகளுக்கு ஆதாயம் தரலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் தங்களது வசம் இருப்பது பேரம்பேச ஹமாஸ் குழுவுக்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது கடந்த காலத்தில் கைதிகள் பரிமாற்றம் நடக்க உதவிய இஸ்ரேல் நபர் ஹமாஸ் குழுவில் தான் அறிந்தவர்களிடம் பேசி வருகிறார் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தரப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை இஸ்ரேல்வாசி உணர்கிறார் ஆரம்ப நாட்களில் தங்களின் வீரதீரம் குறித்தும் எவ்வாறு இஸ்ரேலை அதிர்ச்சி அடைய செய்தோம் என்பது குறித்தும் பெருமை பேசினர் ஆனால் அண்மைய நாட்களில் அவர்களின் துணியில் மாற்றம் தெரிகிறது சாகும் வரை போராடப் போகிறோம் உயிருக்கு அஞ்சவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் பெரும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது ஆனால் படையெடுப்புகள் குறித்து திட்டமிடுவதை விட நடைமுறை மிக கடினமாக இருக்கும் களத்தில் சூழல் அதிக சவால்களை அளிக்கும் முன்னதாக இஸ்ரேல் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் காசாவில் நடைபெற்றது ஹமாஸ் இயக்கத்தின் தீவிரவாத நடவடிக்கை இவர்கள் பாலத்தீன மக்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை அதேவேளையில் காசாவை மீண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது தவறு என்று அவர் கூறினார் இஸ்ரேல் மற்றும் காசாவுக்குள் வாழும் அனைவரின் வாழ்க்கையும் மாறிவிட்டது காசாவில் குடியிருக்கும் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து விளக்குகிறார் ஜான் டோனிசன் நாங்கள் வெளியேறுகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறோம் இருபத்தி ஐந்து வயதான பிசான் காசாவில் உள்ள திரைப்பட இயக்குனர் துப்பாக்கிச் சூடுகளுக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றிய காணொலிகளை வெளியிடுகிறார் காசாவில் பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை திங்கட்கிழமையன்று மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்தது உள்ள மருத்துவமனையில் உள்ள தற்காலிக தங்குமிடத்திற்கு செல்ல பிசான் முடிவெடுத்தார் அன்றிரவு இஸ்ரேல் காசா நகரில் உள்ள ரிமால் மாவட்டத்தில் குண்டு வீசியது அவருடைய அண்டை வீடுகள் தரைமட்டமானது நீண்ட நேரம் கழித்து இப்போதுதான் தண்ணீர் குடிக்கப் போகிறேன் காசா முழுமையாக முற்றுகையிடப்பட்டிருப்பதால் லட்சக்கணக்கானோரைப் போல பிஸானும் அடிப்படை தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் உணவு இல்லை வேறு எதுவும் இல்லை வெள்ளிக்கிழமையன்று மற்றொரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது காசாவில் இருந்து தெற்கு பகுதி நோக்கிச் செல்லுமாறு லட்சக்கணக்கான மக்களுக்கு இஸ்ரேல் துண்டு பிரசுரங்களை வீசி செய்தியளித்தது ஆயிரக்கணக்கானோர் சென்றார்கள் ஆனால் பிசான் செல்லவில்லை அவரும் அவருடைய குடும்பத்தினரும் வடக்கு பகுதியிலேயே தங்கியிருக்க முடிவு செய்தார்கள் மற்றொரு செய்தி கிடைத்தது வடக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதிக்கு பாதுகாப்பான வழித்தடத்தில் வெளியேற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது பற்றி நினைவிருக்கிறதா அது சூழ்ச்சி அவர்கள் ஆம்புலன்ஸ்கள் கார்கள் மற்றும் பேருந்துகளை இலக்கு வைக்கிறார்கள் தெற்கு பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலையில் நடந்த வான்வழித் தாக்குதல் குறித்து விசாரித்து வருவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது வெளியே பாருங்கள் முற்றிலும் மின்சாரம் இல்லை சவு இரவு நேரத்தில் வேறு என்ன நடக்கும் என்று காத்திருக்கிறார் இட்ஸ் நவு செம்பியம் இப்போது இரவு பத்து மணி என்னுடைய பொருட்களை நான் சேர்த்து வைத்துள்ளேன் இரவு நேரத்தில் திடீரென்று எங்கள் மீதோ அல்லது அரைகிலோ குண்டு வெடித்தால் விரைவாக வெளியேற வேண்டும் இது என்னுடைய தினசரி வாழ்க்கை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சொல்லுங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நீர்களே